அம்மா நீ தஞ்சாவூரில் 1000 பேர் வச்சு செஞ்சீங்கல்ல, அது எப்படி முடிஞ்சது? ரொம்ப கஷ்டம், எப்படி கொண்டு வந்தீங்க அத்தனை பேரையும்? அது இன்னொரு ஆச்சரியமான விஷயம்தான் நடந்தது. முன்னாள் முதல்வர் கலைஞர் பீரியட் நினைக்கிறேன், 2010, அதாவது 2010ங்கிறது தஞ்சாவூர் கட்டி 1000வது வருஷம், ராஜராஜ சோழன் அந்த தஞ்சாவூர் கோயில் கட்டி 1000வது வருஷம். நான் வந்து அப்போ அபைன்னு சொல்லிட்டு பரதநாட்டிய கலைஞர்களுடைய கழகம் ஒன்று இருக்கு ஆல் இண்டியா லெவலில், அதுக்கு அந்த சமயத்தில் நான் வந்து பிரசிடெண்டாக இருந்தேன், தலைவியாக இருந்தேன். ஒரு குரூப் ஆஃப் டான்சர்ஸ் அழைச்சிட்டு பாகவத மேளம் அவங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக மெலட்டூர் போயிருந்தோம். அங்கே ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினோம். அங்கேருந்து கோயிலுக்கு வந்து கோவில் பார்த்துட்டு சரஸ்வதி மகால் லைப்ரரி பார்த்து எல்லாம் பார்த்துட்டு கோவிலில் வந்து நின்னாக்கே அப்போது அந்த பெருவுடையாரை பார்க்குறச்சி, அத்தனை வருஷம் நான் வந்து அங்கே நின்று என்னோடய ஆராய்ச்சி பண்ணியிருக்கேனே, 108 கரணங்கள் அங்கே மேலே, அங்கே தானே ரொம்ப ரொம்ப முக்கியமான சோர்ஸ் எனக்கு. அப்படியே எனக்கு பார்க்குறச்சே நினச்சினேப்பா, உனக்கு 1000வது வருஷம் ஆறுதே, 1000 பேரை கொண்டு வந்து இங்கே ஒரே சமயத்தில் உனக்கு ஆடை வச்சு ஒரு அஞ்சலி செலுத்தினா நல்லா இருக்குமே. நீங்கள் நம்ப மெட்டல்ஸ் அன்னைக்கு அந்த மனசில் அதை வேண்டிண்டு வெளியில் வந்து பிரகநாட்டிய அஞ்சலின்னு அங்கே ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணி நான் அதாவது இதுக்கெல்லாம் பண்ணிட்டுருக்காவா, சிவராத்திரி ஃபெஸ்டிவல், அவள் கூப்பிட்டு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போடுங்க, உங்கள் மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவா ஒரு 10 பேரை கூப்பிட்டு அன்றைக்கி சாயந்தரமே அனௌன்ஸ் பண்ணிட்டேன், 1000 பேரை வச்சு எங்கள் கழகத்துலேருந்து எங்கள் பரதநாட்டிய அசோசியேஷன்லேருந்து நாங்கள் பண்ண போகிறோம், டேட் சொல்லலை, பண்ண போகிறோன்னு மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து என்ன ஆடுறதுங்கிறது தீர்மானம் பண்ணி திருவிசைப்பா, திருவிசைப்பா ஏன்னா கரூர் தேவர் எழுதினது, அந்த கரூர் தேவர் ராஜராஜனுடைய குரு, ஸ்பிரிச்சுவல் குரு, அவர் வந்து அந்த முதல் கும்பாபிஷேகம் போது அதை கண்ணால் அவர் பார்த்துட்டே அப்போ அந்த பாடல்களை பாடியிருக்கார். அந்த பாட்டை எடுத்து டியூன் பண்ணி அதுக்கு நடனம் அமைச்சு டெக்னாலஜி யூஸ் பண்ணேன். உலகம் பூரா எங்களுக்கு மெம்பர்ஸ் இருக்கா, எல்லாம் அவளுக்கு குருவுக்கெல்லாம் அனுப்பிச்சு இதை கற்றுன்னு வாங்கன்னு சொல்லி ஒரு 5 மாதம் டைம் கொடுத்தோம். 5 மாதம் இதை கற்றுக்கிறதுக்கு டைம் கொடுத்தோம், கற்றுண்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு திருவையாறில் எப்படி மியூசிஷியன்ஸ்லாம் அவாவா செலவழிச்சுன்னு போய் பாடிட்டு வர மாதிரி எங்கள் அசோசியேஷன்லேருந்து காலனா நாங்கள் செலவழிக்கல. அத்தனை பேரும் ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படியே வந்தால் ஒரு ரிஹர்சல் கூட இல்லாமல் நேராக அங்கே வந்து அப்படியே ஆடினோம். அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கூட இது உண்டு நினைக்கிறேன். ஆமாம், நான் ரெக்கார்ட்ஸுக்காக இது பண்ணலை. அப்போ எல்லாரும் என்ன கேட்டாங்க கின்னிஸ் புக்குக்கு அப்ளை பண்ணலான்னு, நான் அப்ளை பண்ணது பெருவுடையார்கிட்ட தான். அதில் நடக்க முடியாத விஷயங்கள்லாம் நடந்தது. என்னோடய ஹிந்து இன்டர்வியூவை பார்த்துட்டு அரை பக்கம் இன்டர்வியூ போட்டிருந்தாங்க ஹிந்துவில், அதை பார்த்துட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. கலைஞர்கிட்டேருந்து ஃபோன், அவரே ஃபோன், திடீர் அப்போ அவர் சீஃப் மினிஸ்டர், அவரே ஃபோன் பண்ணி என்னம்மா நான் ஹிந்துவில் பார்த்தேன் ஏதோ ரொம்ப பெருசாக இதில் தஞ்சாவூரில் பண்ண போறியாமேன்னு, எனக்கு நான் உள்ளதை சொல்கிறேன் எனக்கு பயமாக பெடுத்து வாண்டான்னு சொல்ல போகிறாரா என்ன சொல்ல போகிறார் தெரியலையே அப்படின்னு சொல்லி, ஆமாம் பண்ண போகிறேன், என் பேப்பரில் பார்த்தேன் ரொம்ப அதிசயமாக இருந்தது, நாங்களும் அறிக்கை விட்டுருக்கேன் தெரியுமோ, இப்போ அடுத்த வருஷம் தஞ்சாவூர் 1000வது வருஷத்தை நான் கவர்மெண்ட்லேருந்து பண்ண போகிறோம். நான் சொன்னேன், ஐயா நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக அடுத்த வருஷம் பண்ணுங்கோ, நாங்கள் ஏதோ எங்கள் பரதநாட்டியம் டான்சர்ஸ் நாங்கள்லாம் சேர்ந்து அங்கே வந்து சின்னதாக நாங்கள் 1000 பேர் நின்று ஆடிட்டு போய்டோம். ஆ சின்னதாக 1000 பேரா, கேள்வியே பட்டது இல்லையம்மா இந்த மாதிரி. ஆனால் நிஜமாகவே சும்மா சொல்லப்படாது, நிஜமாகவே கலையில் அவ்வளோ ஒரு ஆர்வம் உள்ள ஒரு பெரியவர். உங்களுக்கெல்லாம் ஆட்சேபனை இல்லைன்னா உங்கள் கழகத்தோடு நாங்கள் எங்கள் அரசாங்கம் சேர்ந்துக்கலாமா?
அஸ்வானி, நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னே தெரியல. நான் வந்து என்னோடய கமிட்டியில் கேட்டுடுறேன், நான் தனித்து நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு. என்ன ரொம்ப ஜனநாயகமாக இருக்கணும்னு பார்க்குறியான்னு நான் சிரிச்சுன்னு நான் சொன்னது, ஐயா அதுதானே முறை, நான் தலைவி தான், ஆனாலும் எங்களுக்குன்னு ஒரு குழு இருக்குது, அவங்கக்கிட்டே நான் இது சமாச்சாரம் நல்ல சந்தோஷமான விஷயம், நான் அவங்கள அழைச்சின்னு வரேன், நீங்களே அனௌன்ஸ் பண்ணுங்க, நான் சொல்ல வேண்டாம், நீங்களே அனௌன்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு டைம் கொடுத்தாரு, நாங்கள்லாம் ஒரு 10 பேர் போனோம். தஞ்சாவூர்லேருந்து கூட பிரகநாட்டியாஞ்சலியிலேருந்து அவள் அதையும் வர வச்சுருந்தோம். நான் என்ன பண்ணணும்னு கேட்டார். சொன்னேன், நாங்கள் எல்லோரும் அவாவா செலவழிச்சுன்னு வரப்போறா, தங்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியானோம், ஒரு நாள் நான் சாப்பாடு போட்டானோ அத்தனை பேருக்கும், எங்கள் அசோசியேஷனில் அவ்வளோ 1000 பேருக்கு ஒரு நாளைக்கு பூரா சாப்பாடு போடுறதுக்கு எங்களுக்கு இப்போ பணம் இல்லை. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பேசி வச்சுருக்கேன், கிராண்ட் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா, அதுக்கு நாங்கள் அப்ளிகேஷனும் போட்டிருக்கோம். ஆனால் நாங்கள் போட்ட அப்ளிகேஷன் வந்து உங்கள் கவர்மெண்ட் மூலமாக தான் போகணுமா, அது வந்து நாங்கள் போட்ட அப்ளிகேஷன் உங்கள் கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு டேபிளில் இருக்குது, அதை அந்த அப்ளிகேஷன் மட்டும் கொஞ்சம் அனுப்பி விட்டுடுங்கோ. ஐயோ, ஒரு நாள் சாப்பாடு போடுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் எது கேட்கணும், என்னோட அரசு எல்லாருக்கும் சாப்பாடு போடுவோம் அப்படின்னா, சரி ரொம்ப நன்றி. அப்புறம் கடைசியில் அவர் கேட்ட வார்த்தை தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு, நான் எத்தனை மணிக்கு அங்கே வரணும்னு, கோவிலுக்குள்ள வருவீங்களா அப்படின்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த மாதிரி கேட்டது எல்லாருக்கும் ஆச்சரியம், அங்கே ஏன் எப்படி கேட்டீங்கன்னு. இல்லையா, அவருக்கு கொள்கையெல்லாம் இருக்கே, கோவிலுக்குள்ளே வருவேன்மா, 1000 பேர் சேர்ந்து ஆடுறதை பார்க்கறது ஒரு கண்கொள்ளா காட்சியம்மா, நான் எப்படிமா வராமல் இருப்பேன், நான் வந்துடுவேன் அப்படின்னு. வணக்கம் எல்லாருக்கும், வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி, அதை டாங்னு அடிச்சிருங்க, அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.